ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி நெஞ்செலும்பு போட்ட மட்டன் ரசம். இந்த ரசம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கடைசியாக நம்ம இறக்கும் போது இதில் தேங்காய் பால்லாம் ஊற்றுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ரசத்தை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா எப்பெல்லாம் நீங்கள் மட்டன் வாங்குறீங்களோ ரசத்துக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருவீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற இந்த மட்டன் ரசத்தை எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தாங்க ரொம்பவே நல்லதும் கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 இன்ச் அளவுக்கு பட்ட ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இதை கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயத்தை 1/5 வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த ரசத்துக்காக நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் இன்னும் கம்மியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு நெஞ்செலும்பு சேர்க்க போகிறேங்க. நெஞ்செலும்பு தான் ரொம்பவே நல்லது, சூப்பாக இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் சரி தான் அதுதான் ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம நெஞ்செலும்பு எடுத்துருக்கோம். குழந்தைகளுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நெஞ்செலும்பு சூப்போ ரசமோ வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, அந்த சளி எல்லாம் நல்லா இறக்கி விட்ரும். இப்போ இந்த எலும்பை நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே விட்டுருங்க 2 நிமிஷத்துக்கு. அந்த மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எனக்கு தண்ணி வெளியே வந்திருக்கு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 4 பேருக்கான ரசம் செய்கிறேன். அதனால் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசிலும், லோ ஃப்ளேமில் நீங்கள் 3 விசில் வச்சிங்கன்னா நம்மளுடைய மட்டன் நல்லா வெந்து அதோடய சத்தெல்லாம் அந்த ரசத்தில் இறங்கிடும். இப்போ வாங்க, ஆவிலாம் அடங்கி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், ரசம் நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் பால் இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் நல்ல கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொதி வரும் இல்லையா, அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, அப்போ நம்மளுக்கு அந்த வாசமும் ருசியும் கிடைக்காது. கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் ஊற்றி இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை தேங்காய் சேர்க்காத பெரியவங்களுக்கு நீங்கள் இந்த தேங்காய் பால் சேர்க்க வேணாம். ரசம்தான் வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணால் நம்ம சாதத்தை எப்போவுமே நல்லா குழைவாக வடிப்போம் இல்லையா. அந்த மாதிரி நல்லா குழைவாக வடித்த சாதத்தில் இந்த ஹெல்தியான நெஞ்செலும்பு ரசத்தையும் ஊற்றி பக்கத்தில் நல்ல காரசாரமாக ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜோ இல்லை வெஜ்ஜோ நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.